தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என திரேஸ்புரம், லூர்தம்மாள்புரம் உள்ளிட்ட கடலோர பகுதி மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். தொடர்ந்து அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷகங்களை எழுப்பினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சோஃபியா, தவறான தகவல்களை காரணமாக மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் எனவும், வேலை இழந்து வாழும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் ஆலையை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இவ்வளவு நாளும் ஸ்டெர்லைட் ஆலையினால வர்ற கழிவுனாலதான் மீன் வளங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மூட நம்பிக்கையை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. நாங்களும் அதை நம்பி இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனா இந்த 3.5 ஆண்டுகளும் ஸ்டெர்லைட் அடைச்சிதான் இருக்கு, மீன் வளமும் இல்லை. அப்போ இது வந்து பொய்யான ஒரு வதந்தி தானே. இன்னொன்னு, என்னுடைய மகன் வந்து படிச்சிருக்கிறான், ஆனா அவனுக்கு படிப்புக்கு உண்டான வேலைகள் இங்க கிடைக்காதனால அவனும் ராத்திரி பானா மீன் அள்ளி போடுறதுக்கு தான் போறான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஆலையை திறந்தா ஒரு வேலைகள் கிடைக்கும்.